சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளியும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான சென்னை கிடங்கில் சோதனை. கூட்டாளி சதாவிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து பெருங்குடியில் உள்ள கிடங்கில் என்சிபி அதிகாரிகள் அதிரடி ரைடு. ராகி மாவில் போதைப் பொருட்களை கலந்து ஏற்றுமதி செய்ததாக ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளி சதா தகவல். என்சிபி அதிகாரிகள் விசாரணையில் அடுத்தடுத்து வெளியாகும் தகவலால் அதிர்ச்சி. சென்னை பெருங்குடியில் உள்ள வீட்டை கிடங்காக மாற்றிய சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக். வீட்டை கிடங்காக மாற்றி ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தியதை என்சிபி அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். ஜாஃபர் சாதிக் கிடங்கில் என்சிபி அதிகாரிகள் சல்லடை போட்டு சோதனை. 3 மணி நேர சோதனைக்கு பிறகு பை நிறைய ஆவணங்களை அள்ளிச் சென்றனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்கிற்கும் திமுகவிற்கும் தொடர்பில்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறுவாரா? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்தவர்களை கைது செய்யும் நாள் விரைவில் வரும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். எதுக்கு பதறணும்? திரு ரகுபதியுடைய பேட்டியை பார்த்தா, அமைச்சருடைய பேட்டியை பார்த்தா, ஒரு பதற்றத்தினுடைய வெளிப்பாடாக தான் வந்து அவர் கத்துறாரு. அவர் ஆனால் உண்மை நிலவரம், நீங்கள் அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க என்சிபியில். அந்த ஜாஃபர் சாதிக்கை வந்து என்ன போட்டாங்க, முகமுடி போட்டு கூப்பிட்டு போகிறாங்க, மூஞ்ச மறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து முகமுடி போட்டு மூஞ்ச மறைச்சி கூப்பிடுற அந்த காட்சியெலாம் விரைவில் உங்களுக்கெல்லாம் வரும். சென்னையில் 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. தீநகர், திருவான்மியூர், மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் ரைடு. மின்சாரத்துறைக்கு நவீன மின் மீட்டர்கள் வழங்கும் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. திமுக ஆட்சிக்கு பிறகு தொடங்கிய நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கப்பட்ட நிலையில் ரைடு நடவடிக்கை. சென்னையில் உள்ள எஸ்டி கொரியர் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. திமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி மற்றும் அவரது குடும்பத்தினர் நடத்தி வரும் எஸ்டி கொரியர் நிறுவனத்தில் சோதனை நடப்பதால் பரபரப்பு. திமுக, மதிமுக மற்றும் பன்னீர் ஆதரவாளர்கள் உட்பட 1000-க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறையின் அலட்சியத்தால் தலைமை இல்லாமல் தள்ளாடும் பல்கலைக்கழகங்கள். சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாத அவலம். கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் 3 பல்கலைக்கழகங்கள். விடியா திமுக ஆட்சியில் உயர்கல்வியில் தடுமாறுகிறதா தமிழகம் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் 14-க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களுக்கு பற்றாக்குறை. காலி பணியிடங்களை நிரப்பாததால் உயர்கல்வித்துறை முற்றிலும் முடங்கி கிடக்கும் அவலம். கடலூர் மாவட்டத்தில் திமுக கரை வேட்டி கட்டிய நபர் கையில் வீச்சரிவாளுடன் அரசு பேருந்தை வழிமறித்து தாக்குதல். வீச்சரிவாளால் அரசு பேருந்து கண்ணாடியை அடித்து நொறுக்கியதால் உயிர் பயத்தில் உறைந்து போன பயணிகள். தஞ்சை அருகே வேன் மற்றும் குடோனில் இருந்து 405 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இருவர் கைது. விடியா திமுக ஆட்சியில் குட்கா பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் வேதனை. சேலம் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவருக்கு வலைவீச்சு.
ஆந்திராவில் இருந்து தமிழகத்திற்கு காரில் கடத்திய 605 கிலோ குட்கா, பான்பராக் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். விடிய ஆட்சியில் அதிகரிக்கும் போதைப் பொருள் கடத்தலால் கேள்விக்குறியாகும் இளைஞர்களின் எதிர்காலம். நெல்லை மாநகராட்சியில் 18வது வார்டில் வீட்டுமனை பட்டா கேட்டு மக்கள் தர்ணா போராட்டம். வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் பாலாம்பட்டியில் கோவில் விஷயத்தில் தலையிடும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு திமுக நிர்வாகியின் கணவர் பேசிய ஆடியோவால் பரபரப்பு. திமுக ஒன்றிய செயலாளரின் காரை சிறைபிடித்து மக்கள் போராட்டம். தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றம். உரிய விலை கிடைக்காததால் சாலையோரம் குவியல் குவியலாக கொட்டப்படும் தக்காளி. போதிய விளைச்சல் இருந்தும் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை. நீலகிரி மாவட்டத்தில் கேரட் விளைச்சல் அதிகரிப்பு. 1 கிலோ கேரட் 50 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கையை தாக்கல் செய்தது. 18626 பக்கங்கள் கொண்ட அறிக்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்துவது சாத்தியமே. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கை. நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த உயர்மட்ட குழு பரிந்துரை. ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக சட்டத்தில் திருத்தங்களை செய்யவும் அறிவுறுத்தல். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்கள் முடிந்த 100 நாட்களில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குழு பரிந்துரை. ஆபாச காட்சிகளை தொடர்ந்து ஒளிபரப்பி வந்ததாக 18 OTT தளங்கள், 19 இணையதளங்களை முடக்கியது மத்திய அரசு. ஆபாச காட்சிகளை ஒளிபரப்பிய 10 செயலிகள் மற்றும் 57 சமூக வலைதள பக்கங்களும் முடக்கம்.